வணக்கம் ரூஸ்டர் நியூஸ் நேயர்களே, இன்று நடந்த இரண்டு முக்கிய நிகழ்வுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த அரசு தடுத்தாலும் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சிலை ஊர்வலம் நடந்தே தீரும் என தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெற அனுமதி கிடையாது, பாஜகவின் அச்சுறுத்தலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் என இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் பதிலளித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா வரும் 10ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் கொரோனா காரணமாக பொது இடங்களில் சிலை வைத்து வழிபடவும் ஊர்வலம் நடத்தவும் தமிழக அரசு தடை விதித்துள்ளது. அண்டை மாநிலமான கேரளாவில் இதேபோல் ஓணம் பண்டிகைக்கு பிறகு கொரோனா பாதிப்பு அதிகமாக இருந்தது. பண்டிகை காலங்களில் மக்கள் கூட்டமாக வெளியே வருவதால் இந்த பாதிப்புகள் அதிகமாகும் என்பதால் தமிழக அரசு இந்த தடையை விதித்துள்ளதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தமிழக அரசு வெளியிட்டிருந்த அறிவிப்பின்படி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை நிறுவுவதும் விழா கொண்டாடுவதற்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது. அதேபோல் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைப்பதற்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆகவே பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலேயே கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி விழா தொடர்பாக தனிநபர்கள் தங்களது இல்லங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடவும் தனி நபர்களாக சென்று அருகிலுள்ள நீர்நிலைகளில் சிலைகளை கரைப்பதற்கும் அனுமதிக்கப்படுகிறது. தனிநபர்கள் தங்களது இல்லங்களில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட சிலைகளை ஆலயங்களின் வெளிப்புறத்திலோ சுற்றுப்புறத்திலோ வைத்து செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இச்சிலைகளை பின்னர் முறையாக அகற்றுவதற்கு இந்து சமய அறநிலையத்துறையினரால் தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தற்போது நடைமுறையில் உள்ள சமூக இடைவெளியை கடைபிடித்தல் மற்றும் இதர கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு மேற்குறிப்பிட்டுள்ள அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த அனுமதி தனிநபர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதால் மேற்குறிப்பிட்டுள்ள வழிமுறைகளை எவ்வகையிலேனும் மீறுபவர்களுக்கு மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த அறிவிப்பிற்கு இந்து முன்னணி மற்றும் பாஜக கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை அவர்கள், விநாயகர் சதுர்த்தி விழாவை நடத்துபவர்களிடம் விட்டுவிடுங்கள், அவர்கள் கொரோனா வழிமுறைகளை பின்பற்றி சிறப்பாக நடத்தி காட்டுவார்கள், அரசு கட்டுப்பாடுகள் விதிக்கலாம் ஆனால் நடத்தவே கூடாது என்று சொல்வதை பாஜக கட்சியால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். மேலும் அவரவர் வீட்டில் வைத்து விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட அரசு அனுமதி அளித்திருக்கிறது. அவரவர் வீட்டில் வைத்து கொண்டாட அரசு எதற்காக அனுமதி அளிக்க வேண்டும்? இதற்கு தடை விதிக்கும் அரசு எதற்காக டாஸ்மாக் கடையை திறக்க வேண்டும்? எனவே எந்த அரசு தடுத்தாலும் விநாயகர் சிலை ஊர்வலம் கண்டிப்பாக நடந்தே தீரும் என்றும் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி நமது பெரிய செல்வம் குழந்தைகள், அரசை நம்பி அவர்களை நேற்று முதல் பள்ளிக்கு அனுப்புகிறோம். எல்லா இடத்திலும் கொரோனா குறைந்து விட்டது என கூறும் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு மட்டும் கொரோனா குறையவில்லை என கூற காரணம் என்ன? தமிழகத்தை விட அதிகமான கொரோனா பாதிப்பு உண்டான மகாராஷ்டிராவில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தனி மனிதனாய் போய் சிலையை கரைக்க அரசு அனுமதி அளித்திருக்கிறது. இதிலிருந்து இவர்கள் நமது சித்தாந்தத்தையும் தமிழ் மண்ணின் பாரம்பரியத்தையும் புரிந்து கொள்ளவில்லை என்றே தெரிகிறது. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் கண்டிப்பாக நடந்தே தீரும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திமுக அரசு விநாயகரை கையில் எடுத்து அரசியல் செய்தால் அதே விநாயகர் திமுக அரசின் முடிவிற்கு முடிவுரை எழுதுவார் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பதிலளித்துள்ளார். அதில், கேரளாவில் பண்டிகையின் காரணத்தினால் கொரோனா பாதிப்புகள் அதிகமானது, அதேபோல் தமிழகத்தில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிலை வைப்பது மறுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும், மனித உயிர்கள்தான் முக்கியம், அதை கருத்தில் கொண்டே இந்த ஆட்சி இருக்கிறது, மக்கள் கூட்டமாக கூடக்கூடாது என்பதற்காகவே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன, கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் மீறி பாஜக சிலை வைப்போம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, பாஜகவின் மிரட்டலுக்கும் உருட்டலுக்கெல்லாம் பயந்த ஆட்சி இங்கே இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.